காட்டு, எல்லாருக்கும் காட்டுங்க, எல்லாருக்கும் காட்டுங்க, ஹாய் சொல்லி காட்டுங்க. இங்க இங்க பாரு, டாடி பாரு, டாடி பாரு, இங்க வாங்க, வீடியோல எல்லாருக்கும் காட்டுங்க, இங்க வா, இங்க வா, எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்க. ஹாய், அந்த கேமரா உள்ளதான் இருக்காங்க எல்லாரும். இல்லையா, எங்க நான் பாக்குறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு ஒரு அட்டு அட்டு அட்டு. சரி, ஐசிக்கிற வந்துட்டாரு. என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 100 times வாஷ்ட் கீ மாய்ஸ்சரைசர் வந்து இப்ப சம்மர் ட்ரெண்டா இருக்கு. எனக்கு பார்க்கும்போது என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது எப்படி கீயை வாஷ் பண்ணுவாங்க, அது எப்படி 100 times வாஷ் பண்ணும், தண்ணி ஊத்துறாங்க, அதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டெப் அப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்து 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 எப்படின்னு ஓரளவுக்கு ஐடியா வந்துச்சு. பட் நிஜமாலுமே 100 times பண்ணா அது மாதிரி மாய்ஸ்சரைசர் கிடைக்குதா, எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆர்வம். அதை அப்படியே உங்களுடைய ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். அது யூஸ்வலா வந்து ஒரு காப்பர் வெசல்ல தான் பண்ணுவாங்க. காப்பர் பிளேட்டு, ஒரு காப்பர் சொம்பு மாதிரி ஏதோ வச்சு பண்றாங்க. நம்ம கிட்ட காப்பர் இல்லை, அதனால ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, கிட்ட வந்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுல் எடுத்துக்கிறேன். இதை வச்சுதான் நம்ம சுத்த போறோம். இதுக்கு ஆனா இதுக்கு வந்து செம்மையா இருக்கா, நீங்க கூகுள்ல போட்டாலே தெரியும். அதாவது இது ஏஜிங் ப்ராசஸ கம்மி பண்ணுமா, ரிங்கிள்ஸ் கம்மி பண்ணுதா, அப்படி நிறைய இருக்கு. ஸோ நான் வந்து இன்னைக்கு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டோமா, 2 டேபிள் ஸ்பூன். ஓகேவா, இது ஸோ இதை வாஷ் பண்ணுறதுக்கு பியூரான டிஸ்டில்ட் வாட்டர் இல்லைனா வந்து ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நம்ம குடிக்கிற தண்ணியில் அதுதான் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சமாக ஒரு ஃபியூ ட்ராப்ஸ், அவ்வளோதான் போதும். ஊற்றிட்டு இதை வச்சு நம்ம சுற்றிட்டே இருக்கணும். ஹண்ட்ரட் டைம்ஸ் பண்ணணும். ஆமாம், உட்காந்து பண்ணிட்டு இருக்க போறியா இன்றைக்கி? ஆமாம், இப்போ பண்ணலன்னா எப்படி தெரியும் நமக்கு? தண்ணி சைடில் இருக்கு பார், அது சேர்த்தீங்க. ஸோ இப்படி ஒரு ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆச்சு, ஃபியூ செகண்ட்ஸ் வந்து இதை பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணுவேன்? ஆனால் மாறுது பார்த்தியா, கன்சிஸ்டன்சி மாறுதுல. பண்ணிட்டு இந்த தண்ணி இருக்குல்ல, அதை வந்து இன்னொரு பிளேட்ல கலெக்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு வாஷ் பண்ணிட்டோம், ஒன்று ஒரு வாஷ். இப்போ ஆக்சுவலி இதில் பெரிய ப்ராசஸ் என்னன்னா, அதை கவுண்ட் பண்ணுறது தான் பெரிய ப்ராசஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நடுவில் இவன் வருவானே, வந்துட்டானே. ஐயோ, செல்லமே வேண்டி தங்கும், அதெல்லாம் கழுவுண்டி பட்டு வேண்டி. வேற பவுல் கொடுத்துருக்கலாம். சரி, ஸோ இதே மாதிரி 100 times பண்ணணும். நான் வந்து நடு நடுவில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஓகே, ஆனால் இது எல்லாமே ஓரமாக போய் ஒளிஞ்சிக்குது இல்லை? ஆமாம், இப்போ அதை எப்படி நீ உள்ள எடுத்துகிட்டு வருவேன், அப்படி தேய்ச்சி எடுத்துகிட்டு வரணும் போல. ஒரு ஸ்பேட்சில் வச்சு ஸ்க்ரேப் பண்ணி பண்ணி நடுவில் விட்டுக்கிறேன். கையை அவ்வளோதான் நினைக்கிறேன். போதும், 2 முடிஞ்சது, தண்ணி ஊற்றிடுறேன். 5 நிமிஷம் ஆச்சு. கவுண்ட் எத்தனை போயிருக்கேன்? ஐயோ, ஆனால் மாறிடுச்சுல்ல, அப்படியே மாறிடுச்சு. அப்போ இன்னும் எவ்வளோ லைட் ஆகும், 100 times என்ன ஒன்று ஓர ஓரமாக போய் உட்காந்துக்குது. அதை திரும்ப ஸ்க்ரேப் பண்ணி போட்டு போட்டு பண்ணிட்டுருக்கேன். அவசரப்பட்டு வாய விட்டோமோ இல்லை, அது என்னதான் இருக்குன்னு அவங்க ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஆனால் கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். 14th time தான் வந்திருக்கு. 15 minutes ஆயிடுச்சு. கேவர்னு ஒரு ஸ்வீட் இருக்கு, அதுக்கு வந்து நெய்யை வந்து கோல்ட் வாட்டரில் போட்டு இப்படி தான் நல்லா பீட் பண்ணணும், அது லைட் அண்ட் ஃப்ளஃபி ஆகிடும். அதுக்கப்புறமா இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி நம்ம இது பண்ணுவோம். கிட்டத்தட்ட அந்த ப்ராசஸ் தான். ஸோ கீ வந்து மொத்தத்தில் லைட்டன் ஆகுது, ரொம்ப லைட் ஆகுது. இப்போவே நல்ல, இப்போவே ஒரு மாய்ஸ்சரைசர் கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சல. நான் பார்த்துருக்கு, தேய்ச்சும் பார்த்தேன், அப்படி தான் இருக்குது. பட் இன்னும் 100th wash எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 50th time போயிட்டுருக்கு. ஆ, ஷோல்டர்ஸ்லாம் வலிக்குதா? இங்கே பாருங்க, பயங்கரமாக 125க்கு. எப்போ ஆரம்பித்தோம்? 11:50க்கு ஆரம்பித்தேன். செம்ம ஸ்பீடாக பண்ணிட்டேன் நீ, 3 hours ஆகல. நீ விடாமல், கேப்பே விடாமல் உட்காந்து ஃபுல்லாக பண்ணிட்டா. கேப் விட்டாலும் எனக்கு தெரிஞ்சு 3 hours ஆகும். 3 hours, ORS மாதிரி 2 hours ஆகும். ஓகே வா, நம்ம ஆனால் கேப்பே விடாமல் உட்காந்து இடத்துல முடிக்கணும்னு நினச்சி பண்ணோன்னா 1.5 hours. இது வந்து 100th wash உங்கள்கிட்ட காட்டலான்னு நினச்சேன். ஆனால் பண்ண என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 100வது முறை இது எவ்வளோதான் நம்ம மிக்ஸ் பண்ணாலும் அது சுத்தமாக அதோட கலரவே இல்லை.
அது வந்து ஏதோ தேய்க்கிற மாதிரியே இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு. அதாவது நீங்க பண்ணும் போது அந்த டிஃபரன்ஸ் தெரியும். தனியா தான் இருக்குல்ல அது, ஆயில் கூட ஓட்டாது, தாமரைப்பூ மாதிரி யூஷுவலாவும் ஒட்டாது, பட் அது ஏதோ டிஃபரன்ஸ் தெரியுது. சரி முடிச்சாச்சு, ஓகே சக்சஸ். ஸோ இதுதான் ஃபைனல் ரிசல்ட். நெய்யோட தண்ணி நல்ல ஒரு ஷைன் இருக்கு. வாசனமே யூஸ்வலாக நம்ம நெய் தேய்ச்சாலே அந்த ஒரு ஷைன் இருக்கும். இது வந்து என்னன்னா அந்த ஷைனும் இருக்கு, பிசு பிசுன்னு ஒட்டலை. நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி பார்த்துடலாம். கலக்குறீங்களே அப்படியே டெய்லி அப்ளை பண்றத வீடியோ எடுக்க முடிஞ்சது அப்படின்னா நான் வந்து பிஃபோர் ஆஃப்டர் காட்டுறேன். இன்ஸ்டால இது பண்ண ஷார்ட்ஸ் மாதிரி ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? சோ ஹாப்பி ஆயிடுச்சு, நிறைய நாளா ட்ரை பண்ணணும்னு நினைச்சிருந்தேன், ஒரு வழியா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாச்சு. நீங்களும் வந்து இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? இது மாதிரி ஒரு கிளீனான கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் நான். எடுத்து அப்ளை பண்ணும்போது சில்லுன்னு இருக்கும்டா இல்ல கெட்டு போயிடும்டா? கெட்டு போறதுக்கு வாய்ப்புகள் உண்டுல்ல. அப்படியா? தெரியலையே நமக்கு, ஏன்னா எந்த விதமான கெமிக்கல்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லை. மொத்தத்தில் நாலு பாட்டில் வரும்னு நினைக்கிறேன், என்கிட்ட மூணு தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இதில் போட்டு அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வாஷ் பண்ண தண்ணி இப்படி தான் இருக்குது பாருங்க. நம்ம வந்து கீ மாய்ஸ்சரைசர் பண்ணதுக்கப்புறமா ஈவினிங் போல் டின்ட்டு ஸ்கூலில் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஹாப்லாம் பார்க்கறது கிளம்பிட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வரக்கே 11:30 அப்படி ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு தான் வந்து வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். இன்னைக்கு வந்து சண்டே, காலையே சர்ச் போயிட்டு திருப்பி வரும்போது அம்பத்து ரோட்டியில் ஃபேபர் இருந்துச்சு, ஃபேபர் ஹாப்பும் பார்த்தோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு பொண்ணு போயிட்டு வந்தாச்சு. அப்புறம் இன்னைக்கு வந்து லஞ்ச் டின்னர்லாம் ஃப்ரீ. என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்காக்கு இன்னைக்கு பர்த்டே, 37th பர்த்டே அக்காவுக்கு, கரெக்டா? அதனால அப்பா ஸ்பெஷலாக மட்டன் பிரியாணி, மட்டன் போன்லெஸ்ல ஒரு தொக்கு, அப்புறம் பச்சடி இதெல்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ நல்லா சாப்பிட்டாச்சு. நைட்டு டின்னரும் அங்கேதான். அதனால இன்னைக்கு வந்து ஃப்ரீங்கிறதுனால டின்ட்டுக்கு வந்து கொஞ்சம் ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கு, அதை முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்து ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா பார்க்கலாம். ஓகே, அங்கே போய் பார்க்கணும் மேடம். மேடம் ஆமாம், அங்கே பார்க்கலாம். ஆக்சுவலி இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, என்ன ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோன்னா வாஷில் வந்து டிஷ் வாஷர் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பிராண்ட் பார்த்தோம், ஃபேவர்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட் கம்மியாகவே இருக்கு, பட் தெரியல ரிவ்யூஸ் எல்லாம் கேட்ட வரைக்கும் பார்த்த வரைக்கும் வாஷ் வந்து நல்லா இருக்குங்கிற மாதிரி கேட்கப்பட்டோம். டிஷ் வாஷர் ஆனால் சாம்சங் நம்ம பார்க்கவே இல்லை, அதுவும் பார்த்துருந்துருக்கலாம். ஆமாம் சின்ன, அதுலேயும் இது டிஷ் வாஷர்லாம் நல்லா தான் இருக்கும்னு நினச்சேன். ஸோ இப்படி தான் இப்போதைக்கு இதுதான் வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம். எது ஃபைனலைஸ் பண்ணி வாங்குறோமோ வாங்கினதான் நான் உங்களுக்கு காட்டுறேன். டைம் வந்து 9:00 கிட்ட ஆகுது, அதுக்கப்புறம் எதுவுமே வ்ளாக் எடுக்க முடியல. ரொம்ப சாரி, நான் ஏதாவது ஈவினிங் ரெசிபி மாதிரி பண்ணி எடுக்கணும்னு நினச்சேன். ரெசிபி பண்ணியா ஈவினிங்க? நான் படிக்கட்டில் விழுந்து சில்லற வாருங்க. நல்லா விழுந்து எதுக்கு அந்த ஒரு கை மட்டும்தான் தூக்க முடியுதா, இன்னொரு கை தூக்க முடியல. இப்போ எக்ஸ்ரேலாம் எடுத்துட்டு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, வந்துட்டு அங்க லேண்டுக்கு போயிட்டு பார்த்துட்டு ஜெரி வந்து ஆசையா கூப்பிட்டாங்க. பேசிட்டே இருப்பாங்க, அது எல்லாத்தையும் கேட்டு டக்கு டக்குன்னு ஸ்பீடா டைப் பண்ணுவாங்க. அது ஆசையா ஜெரி குட்டி வந்து கூப்பிட்டான். நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போயிருந்திருக்கணும், ஸ்லிப்பர் தடுக்கி விழுந்துட்டேன். சிக்கு இருந்த வேகத்துல சிக்குவை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு இந்த கையை வச்சு ஏதோ சப்போர்ட் பண்ணா அவன் சேஃப். சிக்கு மேல எந்த அடியும் படல, சோ அந்த விஷயத்துல சூப்பரா சிக்குவை காப்பாத்திட்டான். ஆனா சுனி வந்து கீழே கொடுத்ததுனால ஷோல்டர் வந்து போய் படிக்கட்டுல இடிச்சு கையெல்லாம் தூக்கவே முடியல. சரி பிராக்சர் எதுவும் ஆயிடுச்சான்னு இல்லன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவன் ஆர்த்தோ இதுதான், அந்த விழுந்த உடனே ரொம்ப வலிச்சுது. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஓரளவுக்கு தூக்க முடியுது, என்னாலயே தெரியுது, இம்ப்ரூவ் ஆயிட்டே இருந்துச்சு. அதனால எனக்கு ஃப்ராக்சர் இல்லைன்னு தெரியும்,
பட் ஏதாவது இந்த என்னது மசில் டேர் அப்படிலாம் சொல்லுவாங்களே அப்படி ஏதாவது இருக்குமோன்னு பயந்தேன். எனக்கு எனக்கு என்னன்னா அடுத்து சிக்கு ஃபீட் பண்ணோம் தூக்கணும் அவன் வந்து தூக்கு தூக்குன்னு சொல்லிட்டே இருப்பான் அவனுக்கு புரியாதுல்ல, அதெல்லாம் மண்டையில ஓட ஆரம்பிச்சிச்சு. அதனால அழுகை வந்துருச்சு எனக்கு. பெயினை விட எனக்கு அதுதான் பயமா இருந்துச்சு அடுத்து என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி. அதனால சரி எதுக்கு ரிஸ்க் செக் பண்ணிட்டோம்னா தைரியமா இருக்குமேன்னு சொல்லிட்டு இங்க போய் ஸ்கேன் எடுத்துட்டு அப்புறம் எஸ்வியில டாக்டர் போய் பார்த்துட்டு பெயின் கில்லர்ஸ் அப்புறம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, கால்சியம் டேப்லெட் எல்லாம். மத்தபடி எதுவும் பிரச்சனை கிடையாது, நான் வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன். ஓகே, ஆமா ரெண்டு கை வச்சு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லு பாப்போம். ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன், அது கொஞ்ச நேரம் ஆகும் எனக்கு ரெக்கவர் ஆகும். ஊசி போட சொன்னாங்க பாப்பா, ஆனா அம்மா ஊசி போட முடியாது அதனால மாத்திரையா கொடுத்துருக்காங்க. அம்மாக்கு வந்து அது எனக்கு வந்து ஆப்சஸ் ஃபார்ம் ஆகும் இன்ஜெக்ஷன் போட்டா, அதனால வந்து போட முடியாது. அதனால டேப்லெட் அது வந்து கட்டி ஆயிடும், ஊசி போட்டா கட்டி ஆயிடும் அம்மாக்கு. ஆமா ஆமா சரியா நினைச்சுலாம் டூ டேஸ்ல நம்ம பேக் டு ஃபார்ம் வந்துருவோம். ஓகேவா? ஸோ வெட்னஸ்டே வர வ்ளாக்ல வந்து நான் சூப்பரா ரெக்கவர் ஆகி ஒரு நல்ல ப்ளாகா அடிப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த கீ மாய்ச்சரைசர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பாக்குறோம். அது வரைக்கும் பாய் பாய் போங்க.